இந்த போட்டோல இருக்கிற ஆளை பாத்துருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். சரி போ. அவனை ஜோர காரன் முடியாது. ஏய் நமஸ்காரம் சார். ஏன்ரே இல்ல நீவு உலகே நோடி யாரு இதர் அந்த யாரு இதர் டாடி 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 தீஸ் பீப்பிள் ஆர் கிட்னாப்பிங் மம்மி. ஏய் நான் மக்கள் மேல கண்ணு எடுத்துறா. தகிர கண்ணு தகிரோ. தேவராஜ் ஒரு லைன்ல சார். தேவராஜ் ஈ நான் மக டிபார்ட்மென்ட்ல தக்க மாட்டா. ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಬಾಯ್ ಮುಚ್ಚಿ ನನ್ನ ಮಗ. ಸರ್ ಆಕ್ಚುಲಿ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಓ ಕುಟುಂಬ ಅವನಕ್ಕೆ ಉಯಿರೋಡ ವೇಣು. ಉಯಿರೋಡ ಅವ ಎನಕ್ಕೆ ವೇಣು. ಎಂ ಕೈಯಾಲೆ ಅವನ ನಾ ಕೊಲ್ಲನು. ಸರ್ ಸರ್ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಮಾಡ್ಬೇಡಿ ಸರ್. ಸರ್ ಕದ ತಿಟ್ಟುಳ್ಳ ಬರ್ದಿಲ್ಲಯಾ ಬಿಡುಂಗ ಅಣ್ಣ. ಇದ್ರ ಒಂದು ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இப்போ உங்களை உங்க ஒய்ஃபை கவனிச்சுக்கிற மாதிரி உங்க பொண்ணை கவனிச்சுக்க மாட்டேனா? அண்ணே இது வரைக்கும் உங்களுக்கு 4 மினி பஸ் கொடுத்துருக்குறேன். இனிமே சேலம் டு பெங்களூர் ரூட்ல ஏசி ஆம்னி பஸ் ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க? அந்த கண்டக்டர் பையனை வர சொல்லுங்க. அவன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து அந்த டிரைவர் பையனை கொன்னுட சொல்லுங்க. டிரைவரை கண்டக்டர் தான் கொன்னான்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு தனியா ஆயிடுவா. நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். எப்படி? கடவுளே என் பொண்ணையும் அந்த பையனை காப்பாத்தணும். செல்வம் கூட நீங்க பேசினத பார்த்தேன். செல்வம்க்கு நீங்க என்ன வேணும்? இவங்க கிட்ட பேசி செல்வம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செல்வம் கூட நீங்க பேசினத பார்த்த அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சாதான் என் கல்யாணமே நடக்கும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், உங்க காலில் வேணாலும் செல்வம் யாருன்னு சொல்லுங்க. செல்வத்துக்கு பெங்களூர்ல வேலை கடிச்சு தங்கறதுக்கு ஒரு வீடை தேடிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரை மீட் பண்ணேன். இந்த செல்வம் எப்படி என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சாங்கறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரு யார கொல்ல போறாங்கறதையும் பார்க்கலாம். இந்த செல்வம் எப்படி என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சாங்கறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரு யார கொல்ல போறாங்கறதையும் பார்க்கலாம். தமிழ் பாட் பாடிட்டு போறாரு. 20 போ நம்ம கவலை ஏக்கோ கல்லுறத பாயில்லி. ನನ್ನ ಹತ್ರ ಇಷ್ಟೇ ಇದೆ ತೆಕ್ಕೋ. ಕಲ್ಲೊಡಿದರೆ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರಾ? ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸರ್ ಒಣ್ಣಿಲ್ಲ ಸರ್, ಅಂತ ಚಿನ್ನ ಪಯ್ಯ ಉಂಗಳ ಕಲ್ಲೆಡ್ತು ಅಡಿಸೋದಕ್ಕೆ ತಪ್ಪುನ್ನು ಸೊಲ್ಲಾಮ 10 ರೂಪಾಯಿ ಎಡ್ತು ಕೊಡ್ತೀಂಗ. ಅವನ್ ಕಲ್ಲಲ್ಲೇ ಅಡಿಸಿದ್ರೆ ತಪ್ಪುನ್ನು ಸೊಲ್ಲಿರ್ಲಾಮ್ ಇಲ್ಲ ಸರ್.
தம்பி, நாங்க பொழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர் வந்திருக்கோம். வந்த இடத்துல இந்த ஊர் பசங்களை அடிச்சு பிரச்சனையை வேற மாதிரி மாத்தி விடுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தப்புங்கிறத சொல்றவங்க சொன்னாதான் ரிஜிஸ்டர் ஆகும். அங்க பாரு, நாம தமிழ்ல திட்டி அடிப்போம், அவரு கன்னடத்தை திட்டி அடிக்கிறாரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். பாத்தீங்களா, இனி ஜென்மத்துக்கு அவன் கல்லெடுத்து யாரும் அடிக்க மாட்டான். கண்டிப்பா. ஆமா, உங்களை நான் இந்த ஏரியாவிலேயே பார்த்தது இல்லையே. ஆமாங்க, நான் பெங்களூருக்கு புதுசு சார். எலக்ட்ரானிக் சிட்டியில வேலை கிடைச்சிருக்கு, ஆனா தங்குறதுக்கு ரூம் தான் கிடைக்கல. ரூமா? டேய், இது பொண்டாட்டி தர மாட்டேங்கிறாடா. ஒரு மனுஷன் ஆசை இல்லாம கூட இருந்துடலாம்டா, ஆனா காசு இல்லாம இருக்க முடியுமாட்டியல. டேய், அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்றேன், அலறு நிறுத்து. ஒரு அற்புதமான ரூம் இருக்கு. ஏங்க, உங்க தர்ம பத்தினியா? பக்கத்துல பேசு. எங்க போறீங்க மூணு பேரும்? தெரியல. இது யாரு? நான் வந்து அடக்கிவாசி. இவர தெரியல? தெரியலையே. எதுக்கிறார் பாருமா, கட்டம் போட சட்டை, நீல பேண்ட். அது எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் தான் தெரியும். ஆளு புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அதாவதுமா, இவர் வந்து செல்போன் டவர் வைக்கிற கம்பெனில இருந்து வந்திருக்காரு. டிங் டிங். உங்க பில்டிங் மேல ஒரு டவர் வச்சா மாசம் 40,000 ரூபாய் கிடைக்கும். 40,000? ரூம் கன்ஃபார்ம். வாங்க தம்பி வாங்க. ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸ் பாத்தீங்களா? கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சாமி ரூம், மேல வாட்டர் டேங்க், கீழே கிணறு, 24 hours வாட்டர். வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. கீழே மார்பிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? வீடு நல்லதா இருக்கு, பிடிச்சிருக்கு. வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? வாடகை இல்லை, ஒன்றும் பெருசில் தம்பி, வெறும் 15,000 ரூபா தான். 15,000? கூட்டிட்டு வந்து கொள்ள அடிக்கிறீங்க. பார்த்து சொல்லுங்க டெய்லர். சொல்றேன், ஆனா தம்பி தான் வந்து. சரி தம்பி, உங்களால் எவ்வளவு தர முடியும்? என்னால வந்து 3,000 ரூபாய். இவ்வளவு ஒரு வீட்டுக்கு 3,000 ரூபாயா? போக தம்பி, வந்துட்டீங்க. அடடா, இருக்கு தம்பி. அவர் தான் அவசரப்படுறான், நீங்கள அவசரப்படுறீங்க. வாயை திறந்து பேசுங்க. பேசத்தான் போறேன், உனக்காக பேசாம இருப்படா. பேசுறது பூரா உனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு தான் தம்பி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஒரு 6,000 ரூபாய் கொடுங்க. சரி, ஓகேவா? சொல்லு. சரி, அந்த 6,000 டெய்லி 200 ரூபாயா அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அட்வான்ஸ் கொடுங்க. நீ நல்லா இருக்கீங்க. அவங்க தான் போயிட்டாங்களே. போனவங்க வந்துட்டாங்களா? போயிட்டு வாங்க. ஏய், அட்வான்ஸ் ஆளுக்கு பாதி, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது.